Hello, my dear brothers and sisters. Welcome to Namina Topics. Topic for Nadi, I wish everyone a very happy, prosperous, and peaceful New Year 2022. Happy, prosperous, Sandosham, Valarchi, Lela Yatal Riklam. Ana peaceful, other than the Yapum, Rema, Rikar, India, Unna, peaceful, and the Yapum, Vishpun, Velarme, Amidi, all little Amidi, and the Valkil and the அப்படியே எப்போதும் அப்படியே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் நம்ம சமாளித்து அதிலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வழியில் வந்துடலாம். அதனால தான் ஐ விஷ் எவ்ரி ஒன் எ வெரி பீஸ்ஃபுல் நியூ இயர் 2022. இன்றைக்கி பார்க்கப்பட்ட டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சின்ன வீட்டு வைத்தியம், ஸ்கின்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், அது இந்த வீட்டு வைத்தியத்தில் எப்படி சரியாச்சு அப்படின்றது பார்க்குறது தான் இன்றைக்கி வீடியோ. ஒரு வாரத்தில் 7-8 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முதுகுக்கு ரைட் சைடு, முதுகுக்கு பின்னாடி கொஞ்சம் பட்டக்ஸ் மேலே வச்சுக்கோங்களேன், அந்த சதப்பதியில் வந்து சின்னதாக அப்படி அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல், இந்த இடத்துல கரெக்டாக இடத்துல ஒரு அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்து, என்னடா அரிக்குது அப்படின்னு காலைல எழுந்திரிச்சோடனே மார்னிங் இப்போ ஏதோ நைட்டு பூச்சி வச்சு கடிச்சிருக்குமோ, கொசு கடிச்சிருக்குமோனா சின்னதாக ஒரு பருப்பருவாக அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங். சரி, ஏதோ கடிச்சிருக்கும் போல்றது, நானும் பெருசாக கேர் பண்ணிக்கல, சரியாயிரும் ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் அதுவே டேக் கேர்ன்ற மாதிரி ஒரு இதில் விட்டுட்டேன் நானே அதை கண்டுக்காமல். ஓவர் த டேயில் அன்றைக்கி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அது அரிப்பு ஜாஸ்தியாகி அப்படியே கொஞ்சம் பெருசான மாதிரி இருந்துச்சு, அப்படியே கிளஸ்டர் ஆஃப் தொட்டு பார்த்தா கொஞ்சம் பாயில்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ சரி, இது பூச்சி கடி மாதிரி தெரில, எதுவும் பூச்சி எதுவும் கடித்த மாதிரி தெரில, ஒன்று ரெண்டாவது ட்ரக்கு அலர்ஜி மாதிரி தெரில, மெடிசன் நான் எதுவும் சாப்பிட்றது இல்லை, அதனால் எனக்கு மெடிசன் அலர்ஜி வர வாய்ப்பு இல்லை கட்டாயமாக. ஸோ பூச்சி கடி இல்லை, மெடிசன் அலர்ஜிலாம் என்ன அப்படின்னு பார்த்தா, அன்றைக்கி நைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெருசாகிடுச்சு, ஓரளவுக்கு கிளஸ்டர் ஆஃப் பாயில்ஸ், அங்கங்கே சின்ன சின்னதாக பாயில்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அப்புறம் நைட்டுக்கு மேலே அப்புறம் சரி இது என்னன்னு பார்க்கணுமேனு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்லி அது ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வைரல் இன்ஃபெக்ஷன் கேட்டிங்கன்னா, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது, அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் நம்ம தமிழில் வந்து அக்கின்னு சொல்லுவோம், அல்லது கொப்பளம் இல்லை சூட்டு கட்டிங் கூட சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்கிறது, அம்மை மச்சிக்கலை ஒரு டைப் ஆஃப், இது ஒரு வைரஸ், அம்மையும் வைரஸ் தான், இது ஒரு இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ்ன்ற வைரஸ். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வரும், இச்சிங் இருக்கும், ஒரு மாதிரி அரிக்கும், ஒரு மாதிரி சிவன் புட்டுச்சு இழுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் ஒரு பெயின் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த சதையுள்ள ஏரியாக்கள், உதட்டில் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம். சரி ரைட், ஓகே, நம்ம ஒரு ஆன்டி வைரல் க்ரீம் ஏதாவது போடுவோம்னு சொல்லிட்டு பழைய ஒரு ஓல்டு ஆன்டி வைரல் இருக்குது, ஏசைக்ளோவீர்னு சொல்லுவோம் நம்ம, அந்த ஏசைக்ளோவீர் க்ரீமை வந்து அப்ளை பண்ணுவோம், சரியாயிரும் ரெண்டு நாள் சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் டே அப்ளை பண்ணேன். ஒரு டிஃப்ரென்ஸ் தெரில, அந்த இச்சிங்கு குறையில, அந்த பெயினும் கம்ஃபர்ட் ஆகலை, ஜாஸ்தியாக தான் இருந்தது, ஒரு மாதிரி ஜிவ்னு அந்த இடத்துல பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், உட்கார இடத்துல கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் உட்காரும்போது சின்ன பெயின் வலிக்கும், ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருந்தது. ஒன் டே டூ டே ஆன்டிவைரல் க்ரீம் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில, இது என்னடா அது. சரி ஓரலில் தான் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் தான் சாப்பிடும் போல் இருக்குது, டேப்லெட் வந்து ஏசைக்ளோவீர் ஜோவிராக்ஸ்னு வருது. ஏன்னா எனக்கு ஆன்டிவைரல் டேப்லெட் எடுக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா ஆன்டிவைரல் டேப்லெட் வந்து முதல் விஷயம் டோஸை 1 கிராம் தான் எடுக்கணும் ஒரு நாளைக்கு, 2 நிமிஷம் நான் ஒரு நாளைக்கு 5 மாத்திரை சாப்பிடணும், 5-7 நாள் சாப்பிட்ணும். சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம் ஆன்டிவைரல் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும், கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரகம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அதில். ஸோ எனக்கு சின்ன தயக்கம், எடுப்பமா வேணாமான்னு, ஆன்டிவைரல் ட்ரக் எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டு என்னடா பண்ணலாம், அந்த க்ரீம் கேட்கலையே சரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், சின்ன வயசில் எங்கள் அம்மா பண்ண வைத்தியம், இது அம்மா வைத்தியம், வீட்டு வைத்தியம் சொல்கிறோம், அம்மா வைத்தியம்னு சொல்லுவேன். கீழே விழுந்து அடிபட்டாலும் சரி, சின்னதாக எறும்பு கடித்தாலும் சரி, சின்னதாக ஏதோ அலர்ஜி மாதிரி சின்ன ஒரு சின்ன வீக்கம் வந்தாலும் சரி, உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருந்து இருப்பீங்களா, இவர் தாங்க அந்த வீட்டு வைத்திய மருந்து, இதை வந்து குழச்சி அப்படியே தடை விடுவாங்க, இது பேர் வந்து நாமக்கட்டி, ரொம்ப சிம்பிள் நாமக்கட்டி. முந்தி அப்போல்லாம் 5 ரூபா 10 ரூபா, இப்போ 15 ரூபா நான் வாங்கிட்டு வந்தேன், கோயில் வாசலில் மட்டும்தான் அது கிடைக்கும், கேட்குமா கேட்காதான்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் அப்ளை பண்ணேன் நான். ஆனால் ஐ டோன்ட் பிலீவ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதை அப்ளை பண்ணேன் அன்றைக்கி நைட்டு, அப்ளை பண்ணேன் 3வது நாள் செகண்ட் டே நைட்டு, க்ரீம்லாம் அப்ளை பண்ணி சரியாகாத பட்சத்தில் அந்த செகண்ட் டே நைட்டு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணவனே ஒரு கூலிங் இஃபெக்ட், நல்ல கூலிங் இஃபெக்ட்டுங்க, சில்லுன்னு இருந்தது, அந்த இச்சிங் இல்லை, பெயின் இல்லை. ஒன் டே செகண்ட் டே நைட் பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ், அந்த சொல்கிறது என்ன சொல்கிறது, இந்த கொப்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயில்ஸ், அந்த நீர் உள்ள அந்த வைரஸ் உள்ள கொப்பளம் வந்து லைட்டாக சாஃப்டாக ஆரம்பிச்சிச்சு. அந்த செகண்ட் டே மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த கொப்பளமும் லைட்டாக பிரேக்காகி அந்த உள்ளே இருக்க நீரெல்லாம் சக் பண்ணி எடுத்துருச்சு இந்த நாமக்கட்டி, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த நாமக்கட்டி. தேர்ட் டேயில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் எல்லாமே பாயில்ஸுமே பிரேக் ஆகி அதில் இருக்க வைரஸை பூரா சாப்பிட்டுச்சு இந்த
நாம கட்டி ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து மூணு நாள் இது அப்ளை பண்ணுறப்ப பெயின் இல்லை, இச்சிங் இல்லை, ஒரு கூலிங் இஃபெக்ட். ஸோ என்ன பண்ணுன்னா இந்த டேயில் ஒரு நாலு தடவை, காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை நல்லா அப்ளை பண்ணிடுவேன். ஸோ கூலிங்காக இருக்குது, அருமையாக இருந்தது, அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த நாமக்கட்டி. ஸோ தேங்க்ஸ் டு மை மாம், அம்மாவோட வைத்தியத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த சமயத்தில் வந்து சின்ன வயசில் இப்போயுமே என் பையனுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன எறும்பு கடிச்சிது, ஏதாவது அடிபட்டு கீழே வீங்கிருச்சு, புடச்சிச்சுன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தடவான் ரெண்டு நாள் அவனே தடைக்குவான், தடவைனா சரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுத்தது இந்த நாமக்கட்டி. எதுக்குன்னா ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய அந்த அக்கின்னு சொல்லக்கூடிய அந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் தெரியும், இது முன்னாடி எப்படி கொப்பளமாக இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி பிரேக் ஆகி நல்லா ஆறிட்டு வருதுன்னு, இப்போ கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் நல்லா ஆறிடுச்சு இந்த கட்டி. ஸோ இது வந்து கொப்பளம், அக்கி இந்த மாதிரி இதுக்கு இல்லாமல் பருவுக்கும் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். உண்மையிலே வந்து பருன்றது சில சமயம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரலாம். நீங்கள் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த க்ரீம் வந்து பெனிட்ரேட் பண்ணாது. எப்படி நான் ஆன்டிவைரல் க்ரீம் அப்ளை பண்ணப்போ அது பெனிட்ரேட் பண்ண முடியல, உள்ளே இருக்க க்ரீமில் இருக்க மெடிசன் வந்து வைரஸை கொல்லும். பட் ஆனால் ஸ்கின்னை வந்து மேலே அந்த கொப்பளத்துக்கு மேலே இருக்க ஸ்கின் லேயரை பெனிட்ரேட் பண்ணிட்டு போனால் தான் அந்த வேலையை ஆரம்பிக்கும். அது செய்ய முடியல அந்த க்ரீமால். ஸோ அதை இவர் செஞ்சுட்டார் இந்த நாமக்கட்டி. ஸோ பருவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பரு வந்து பாயில் மாதிரி இருக்கும்போது அது நல்லா நைட்டு படுக்கிற முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது. அந்த பரு பிரேக் ஆகி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏதாவது ஆயின்மெண்ட்டோ அல்லது ஆன்டி ஆக்னே, ஆக்னேக்குன்னு வரக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் கிண்டாமைசின் ஸ்க்ரீம்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணால் பருவுக்கு நல்லா கேட்கக்கூடிய அருமருந்து, செலவில்லாத வீட்டு வைத்தியம் இந்த நாமக்கட்டி. இது வந்து தமிழ்நாட்டிலே வந்து இதோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே வந்து ஒரே இடத்துல வந்து தயாரிக்கிறாங்களா எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜடேரின்னு ஒரு கிராமத்தில், அங்கே தான் இதுக்கான இந்த ஸ்பெஷல் மண். இந்த மண் பேருனா சுண்ணாம்பு பாறை மண் சொல்கிறாங்க. சுண்ணாம்பு பாறை மண் வந்து ஒரு வெள்ளை கலரில் இருக்குது, அதுலேருந்து பால் எடுத்து அந்த மண்ணை செட்டில் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. இந்த இது வாசமும் அருமையாக வாசம் இருக்கும். குழச்சிட்டு அதை மோந்து பார்த்தோம்னாலே சூப்பராக இருக்குது அந்த வாசம் இந்த நாமக்கட்டியோடது. ஸோ நாமக்கட்டி வந்து எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டியது. இது வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதோ பக்தி சம்மந்தப்பட்டதோ கிடையாது, மருந்து சம்மந்தப்பட்டது மட்டுமே நான் சொல்கிறேன். வந்து இந்த மாதிரி கொப்பளம், சின்ன கட்டி, சூட்டுக்கட்டி, அக்கி, பரு, புடைச்சிருக்குது, கீழே விழுந்து புடைக்கிறது, எல்லாத்துக்கும் நீ அப்ளை பண்ணிங்கன்னா அருமையாக கேட்கும் தான் இந்த நாமக்கட்டி. ஓகே மீடியா பர்சன்ஸ், இன்றைக்கி பர்சனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் நம்பினா.